Hello. Pick it up, pick it up. Hello. Now pick your phone up. Hello. Pick it up, pick it up. Hello. Now pick your phone up. Hello. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கும் இணைந்திருக்கிறோம் கொளுத்தி போடு நிகழ்ச்சி ஊடாக. ஹலோ 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 டாக்கிங் ஃப்ரம் நாயரோஸ். ஓ வணக்கம். நாங்கள் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு நிறுவனத்தை வந்து கதைக்கிறோம். வேலை வாய்ப்புகள் தொடர்பான ஒரு நிறுவனத்தை வந்து கேக்குறோம். எங்கட வேலை என்னன்னு சொன்னால் இப்படி வேலைகள் பெற்றுக் கொடுக்கிறது. ஓ இப்ப உங்களுடைய பேர் வந்து எங்கடைய லிஸ்ட்ல வந்திருக்கு. இப்ப வேலை தேடுவர் ஒரு லிஸ்ட்ல. நீங்களும் வேலை தேடுறீங்களா? ஓ கேரள சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியின் ஆபீஸ்ல இருந்து ஸ்பீக்கிங். ஓ நாங்கள் யாழ்ப்பாணம் தான். தொலைபேசி ஊடாகத்தான் தொடர்பு கொள்றேன். இந்த வேலை தொடர்பான பேஸ்புக் குரூப் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. அப்ப இந்த பேஸ்புக் குரூப் வழியெல்லாம் எங்களுக்கு சியா பண்ணி நம்ம இப்ப என்ன மாதிரி யார் யார் வேலை தேர்றினம் அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அப்ப அந்த மாதிரிதான் உங்களுடைய பேரும் வந்தது. உங்களுடைய பேர் வந்து தானே? பேர் சரியா என்ன? நாங்க ஒருத்தட்டும் வேலை கேட்டு குடுக்கல. எங்கள்ட்ட வேலை இருக்குது. என்ன கல்யாண பரிசு தங்க வேலை? அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு இல்ல இல்ல. உங்களோட நண்பர்கள் யாராவது கொடுத்திருப்பினும். அப்ப அதனாலதான் நாங்கள் கால் பண்ணிருக்கோம். நாங்க ஒருத்தட்டும் குடுக்கல. அப்படி குடுக்க சொல்லி உங்கள்ட்ட ஒருத்தரும் குடுக்க மாட்டினாம். இல்ல இல்ல எங்கள்ட்ட காணுங்கான வெயிங்க. நீங்க சொல்ற பழங்க நீங்க என்ன சொல்ற வாரீங்கன்னு. ஏண்டா என்ன பார்த்த உனக்கு கிண்டல போச்சா? நாங்க உங்களுக்கு வேலைகளை பெற்றது பிராஞ்சில தொடர்பேசி ஏன் கொள்ளி அடிக்கவா? இல்ல இல்ல அப்படி அப்படி இல்ல தம்பி. பேசிட்டு இருக்கும் போது இடையில எதுவும் சொன்னியா? நீங்க வந்து நேரா கேட்க வாங்க இல்ல அடிப்பையா பொத்திட்டு போன வைங்க. மூளை இருக்கா முட்டா போயில சோறு தந்திக்கிற நீ எப்படி பிழைக்க போற? இல்ல இல்ல முதல்ல நான் சொல்றதை கேளுங்கள். நான் சொல்றத முதல்ல நீங்க தெளிவா கேக்கலாம் தானே. சொல்லுங்க. அதாவது இப்ப உங்களுடைய நண்பர்களோ சரி உங்களுடைய யாரோ உறவினர்களோ சரி உங்களுடைய நம்பரை எங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணுங்க. டக்குனு சொல்லுங்க. அப்ப என்ன பேர் ரெண்டு யார் யார் போடுன்னு சொல்றதா? இல்ல இல்ல நீங்க பேரை சொல்லுங்க. உங்க பிராஞ்ச் என்ன செய்யறீங்க? உங்க வேற நிறுவனத்துக்கு ஒரு பேர் இருக்கு நான் சொல்லுங்க. மன்னாரன் கம்பெனி. எங்க எங்கட நிறுவனம் வந்து சர்ச் வர்க் ஆப்பர்சூனிட்டி ஒரு நிறுவனம் தான் நிறுவனம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையிலேயே தேவை இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க நேரடியா கூப்பிட்டு அவங்களுக்கான வழிநடத்தல செய்வோம். இப்ப செமினார் மாதிரி போட்டு அவளுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து மற்றது ஒரு வேலை வாய்ப்பு வேலை தேடி கொடுக்கறது தான் எங்கட வேலை. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். யாருக்கான வேலை வாய்ப்புகள் தேவையோ அதை மட்டும் தான் ஒரு 1 hour 5 minutes சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. நாங்க அடுத்த ஹோலும் கொடுக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு வேலைகள் இருக்கா? உங்களுக்கு வேலைகள் இருக்கு. வேலை இல்லாம இல்ல. என்ன பண்ணலாம்? வேலையெடுத்து ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட.
இல்ல இல்ல என்ன வேலை செய்றீங்க நீங்க? நாங்க என்ன இது அங்க கக்கு சொல்ற வேலை தான பார்த்தேன். கம்பெனியோட நடத்துறோம். ஆ நீங்களும் கம்பெனி நடத்துறீங்களா? மார்க்கு என்ன கலெக்டர் வேலைய பாத்துக்க போறோம். அங்க ஏத்த பாப்பாச்சிட்டீங்க? இல்ல நீங்க முதல்ல கட்டே அந்த கொள்ளை அடிக்குறது அந்த மாதிரி பேசிட்டீங்க. மேலே இப்ப எங்களோட ஃபோன் கால் எல்லாம் பார்த்தே நாங்க என்ன காசும் உங்களுக்கு இல்ல நேரம் இதே என தெரிஞ்சதால நீங்க கேக்கல தெரியாதவன்கிட்ட இருந்தா கேட்டுதான் இருப்பீங்க நீங்க வைங்க காணும் தெரியும் சரி இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உங்க பேச்ச கேக்குறேன் இல்ல இல்ல நீங்க ஏன் இப்படி ஆகலும் புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க புத்திசாலி இல்ல ஐயோ உங்களோட புத்திசாலி இல்ல என்ன இப்படி ஒரு கொம்பனியே இல்லாம நான் ஒண்ணு நடத்தி தெரியலையே இல்ல நீங்க வேலை இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லிதான் உங்களோட நம்பர் வந்தது நீங்க என்னடா ஏதோ கம்பெனி நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்ல எவன் சொல்லுவா எனக்கு வேலை இல்லன்னு நான் வேலையோட தான் இருக்கிறேன் சரியா சரி இப்ப இப்ப வட்டிதான் இருக்கீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி ஏன்னா வட்டியா இருக்க நான் வேலையா தான் இருக்கிறேன் வேலையா இருந்து கொண்டு தொலைபேசி விடாக நீங்க தொடர்பு சொல்றீங்களா எங்களோட அப்படி இல்லையே அவசியம் இல்ல நீங்க பொஸ் ஆயிருங்க இல்ல எம்ப்ளாய் ஆயிருங்க நீங்க கூட்டிட்டு வரீங்க மொப் பண்ணீங்க ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி நீங்க என்ன வேலையா செய்யுங்க பிரச்சனை கிடையாது சரியா ஆனா எங்களை வந்துட்டு நீங்க தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா எங்க கோல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுறது நாங்க ரீகவரி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அப்ப நீங்க இந்த மாதிரி தப்பா காய்ச்சிங்கன்னு சொன்னா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரும் அப்ப நீங்க ஏதோ ஞான திருஷ்டியில எல்லாம் பார்த்து நித்யானந்த சுவா மாதிரி வச்சாம் பாரு அப்ப எனக்கு எந்த போன் எந்த சிம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் எனக்கு என்ன வரட்டும் உங்களோட காசுல சீவிக்க போறேன் இல்லையா உங்களோட கதைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல நீங்க வைங்க போன என்ன கதை விடுறியா மதீஸ்வர மன்னா கிளம்புவோமா சற்று பொறுமையா மதீஸ்வரன் அலைப்படுத்துவது நாங்கள் தானே நீங்கள் இப்படி கட் பண்ணி பழகாதீங்க நாங்கள் கதைச்சு முடிச்சுதான் நாங்கள் வைக்கணும் இல்ல நாங்கள் வந்து தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க சிங்களத்துல பேசினா எங்களுக்கு எதுவும் புரியாது நல்லூர்ல கேபிட்டல் டிவி தெரியுமா ஓ அங்க இருந்தா எடுத்த நாங்க ஓல் இப்ப நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்க நம்பிட்டீங்க ஐயோ ஐயோ ஹலோ பிக் இட் அப் பிக் இட் அப் நவ பிக் யுவர் ஃபோன் அப் ஹலோ பிக் இட் அப் பிக் இட் அப் ஹலோ நவ பிக் யுவர் ஃபோன் அப் ஹலோ